சிந்திப்போம், எழுதுவோம் பார்க்கலாம். சரியான பலூன்களை எடுத்து பொருத்துக. 1 வேலை, 2 பொதி, 3 ஆயத்தப்படுத்துதல், 4 துளிர், 5 கொடியடுப்பு. இங்கே பலூனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க படிச்சிடலாமா? தாமதப்படுத்துதல், முதிர்ந்த இலை, இளம் இலை, வேலை, பக்க அடுப்பு, தயார் செய்தல், மெதுவாக, மூட்டை, நேரம், வேலை. இல்லையா, நம்ம கரெக்டான பலூனை பொருத்திடலாமா? வேலை நேரம், பொதி மூட்டை, ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல், துளிர் இளம் இலை, கொடி அடுப்பு பக்க அடுப்பு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பார்க்கலாம். 1 சாலை எங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஷ். அதற்கான சரியான விடை சாலை பிளஸ் எங்கும். இதை எடுத்து நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா ப்ளீஸ்? சாலை எங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சாலை பிளஸ் எங்கும். 2 சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஷ். விடை சுண்டி பிளஸ் இழுக்கும். சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுண்டி பிளஸ் இழுக்கும். 3 ஓடி பிளஸ் ஆடி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஷ். விடை ஓடியாடி. ஓடியாடி ஓகேவா? ஓடி பிளஸ் ஆடி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடியாடி. 4 காலை பிளஸ் பொழுது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஷ். விடை காலை பொழுது. காலை பிளஸ் பொழுது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காலை பொழுது. 5 வரகு பிளஸ் அரிசி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஷ். விடை வரகரிசி. வரகு பிளஸ் அரிசி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரகரிசி. 6 உணவு பிளஸ் அளிக்கா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஷ். இதற்கான விடை குட்டீஸ் உணவளிக்கா. சரியா? உணவு பிளஸ் அளிக்கா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உணவளிக்கா. அடுத்து நம்ம வினாக்களுக்கு விடையளி பார்க்கலாம். 1 அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்ன? நம்ம பார்த்தோம் இல்லையா, 8 விடியும் வேலை நம்ம பார்த்தோம். அதில் எந்த கிராமத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க? மன்னவனூர் கிராமத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் எப்படி இதெல்லாம்? அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர் ஆகும். 2 கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எழுதி இல்லாமா? பேஜ் நம்பர் 52 மழை பெய்து ஓய்ந்திருந்தது, சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் தேங்கி இருந்தது, மரங்களில் கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்தி வலைகள் தெரிந்தன, பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன, பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலு சிலுப்பான காற்று கூடவே இருந்தது. சரியா? 3 பிள்ளைகள் காலை உணவாக என்ன உண்டார்கள்? பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசி சோறும் பருப்பு கடையலும் பிரெண்டை துவையலும் சாப்பிட்டார்கள். பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசி சோறும் பருப்பு கடையலும் பிரெண்டை துவையலும் சாப்பிட்டார்கள். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. எடுத்துக்கிட்டவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பச்சை பசேல் என்ற வயல்வெளி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதலாம்? சிலு சிலுப்பான காற்று எழுதலாம். வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயல். சரியா? சிலு சிலுப்பான காற்று, நெக்ஸ்ட் வந்து வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயல். ஓகேவா குட்டீஸ்? உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. சிறுதானிய உணவுகளே நம் உடல் நலத்திற்கு ஏற்றவை. குதிரைவாளி அரிசி, குதிரைவாளி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறுதானியங்கள் ஆகும். இந்த சிறுதானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண்பானைகளில் சமைத்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை நாம் உண்ண வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர்கள் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்து விட்டு துரித உணவுகளை
உண்ணத் தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. சிறுதானிய உணவுகளை உண்போம், வளமான வாழ்வை பெறுவோம். இந்த பேராகிராஃபில் என்ன குட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து சிறுதானிய உணவுகள் தான் சாப்பிடணும், அதுதான் நம்ம உடலுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சிறுதானிய உணவுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, குதிரைவாளி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த சிறுதானிய உணவுகளை கொண்டு பல உணவு வகைகளை மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் உண்ட உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேலைக்கான உணவு வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் பசித்து பூசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இவையெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து துரித உணவுகளை சாப்பிட்றனால தான் இப்போ வந்து பல்வேறு நோய்களெல்லாம் வர காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா குட்டீஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சிறுதானிய உணவுகளை உண்போம், வளமான வாழ்வை பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குட்டீஸ் திணை, இங்கே வரகரிசி, இது மாப்பிள்ளை சம்பா அரிசி, கம்பு, இது சோளம், குதிரைவாளி அரிசி, பனிவரகு அரிசி, கேழ்வரகு ஓகேவா. இப்போ இதோட ஆன்சர்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆன்சர், சிறுதானிய உணவு முறை நமக்கு ஏற்புடையது. சிறுதானிய உணவு முறை நமக்கு ஏற்புடையது. அடுத்த பார்க்கலாம். இரண்டு, சிறுதானியங்களுள் எவையேனும் நான்கு எழுதுகா. இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எட்டில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரியா. நான் வந்து கம்பு, சோளம், திணை, கேழ்வரகு எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமானதுனால நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா குட்டீஸ். மூன்று, துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாதையே. நம்ம வந்து துரித உணவுகளை உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏனென்றால் துரித உணவு வகைகள் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிறது. அதாவது ஏனென்றால் துரித உணவு வகைகள் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிறது. அதனால தான் நம்ம வந்து துரித உணவுகளை திங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது ஓகேவா. இங்கே அறிந்து கொள்வோம் பார்க்கலாம். இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரினை. எடுத்துக்காட்டாக சீரும் சிறப்புமாக ஓங்கி உயர்ந்த. அதாவது ரெண்டு சொற்கள் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான் குட்டீஸ். அப்படி இருக்கிற சொற்களை நம்ம என்ன சொல்லலாம், நேரினை அப்படியே சொல்லலாம் இல்லையா. இங்கே பாருங்கள், சீரும் சிறப்பு எடுத்துக்கட்டாக கொடுத்துருக்காங்க. சீருக்கும் சிறப்புக்கும் ஒரே மீனிங் தான். ஓங்கி உயர்ந்த, ஓங்கியும் உயர்ந்த இல்லையா, ரெண்டுமே ஒரே மீனிங்காக தான் வரும் சரியா. இங்கே பாருங்கள், இரண்டு எதிர்ச்சொற்கள் எதிர் கருத்தினை வலுப்படுத்துவது எதிரினை. எதிரினைன்னா என்ன குட்டீஸ், இரண்டு எதிர்ச்சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது. எடுத்துக்காட்டு சொல்லி, இரவு பகல் மேடு பள்ளம். இரவுக்கு எதிர்ச்சொல் என்ன, பகல். ரெண்டு ஒரே மாதிரி ஒரே டைத்தில் வருதா, அதுதான் நம்ம எதிரினைன்னு சொல்லுவோம். இரவுக்கு பகல், மேடு என்ன சொல்லுவோம், அதோட ஆப்போசிட் எதிர் பள்ளம் இல்லையா. மேடு பள்ளம் இரவு பகல் இப்படி வந்துச்சு, நம்ம என்ன சொல்லணும், இதை எதிரினை அப்படின்னு சொல்லணும் ஓகேவா. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடிந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.